கோயம்புத்தூர் யுனைடெட் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். கோவை பகுதியில் பெய்யும் மழையால் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செல்வ சிந்தாமணி குளம் நிரம்பி மழைநீர் வடிகாலில் நீர் வழிந்து சாலையில் ஓடுகிறது. இதனால் செட்டி வீதி, அசோகர் நகர் பகுதிகளில் 50 வீடுகளில் நீர் புகுந்தது. மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் சுகாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்ட மக்கள் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. சாலையில் வெள்ளநீர் ஓடுவதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வெள்ளநீரில் இளைஞர்கள் சிலர் மீன்பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் கால்வாய்கள் சரியாக தூர்வாரப்படவில்லை. இதனால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தெருக்களில் தேங்கியது. துர்நாற்றம், கொசு தொல்லை அதிகரித்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறினர். கழிவுநீரை வெளியேற்றவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். காவத்தனி ஃபுல்லா நிரம்பி வீட்டுக்குள்ள வருது. குழந்தைங்களுக்கு எதுவும் முடியாம தான் போயிருக்கு. அது என்ன எதுன்னு பார்க்க சொல்லுங்க. அது மழை தண்ணி உள்ள வந்தா பரவாயில்ல, காவத்தின் உள்ள வந்தா நாங்க அப்படி வாழணும்னு அவசியமே கிடையாது. கொசு எல்லாமே வந்து ரொம்ப பிரச்சனையாது. புழு, பூச்சி எல்லாமே உள்ளக்கா வருது. அது என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா சரி பண்ணி. நிறைய கொசுங்க, குழந்தைங்கள எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். நாங்களெல்லாம் எப்படிதான் சமாளிக்கிறது சார்? நைட்ல அப்படி படுக்க முடியல சார், அவ்வளவு கொசு இருக்குது. பகல்லே புடுங்குது கொசு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழையால் தரங்கம்பாடி அரசு ஹாஸ்பிட்டலை வெள்ளம் சூழ்ந்தது. புறநோயாளிகள், ஊழியர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பேரூராட்சி ஊழியர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மழைநீர் தேங்காதவாறு ஹாஸ்பிட்டலை சீரமைக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர்.